இது உங்கள் அபிமான கோல்டன் க்ரோ டிவி, ஹார்மோன்ஸ் ஆஃப் மியூசிக். அது என்ன ஹார்மோன்ஸ் ஆஃப் மியூசிக்? ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு எபிசோட்லையும் அதை சொல்லிடணும்ல, டைட்டிலுங்க ஹார்மோனியம் வச்சிருக்கிறதுனால ஹார்மோனியம்னு யோசனை பண்ண பையன். ஹார்மோனியம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, ஹார்மோன்ஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஹார்மோன்ஸுக்கும் மியூசிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நல்ல இசையை கேட்டால் பயிர் வளருதுன்னு சொல்கிறாங்க மேநாட்டில். அது மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன், ஒரு பசுமாடு பண்ணையில் நல்ல டெய்லி எப்பொழுதுமே நல்ல ஒரு மென்மையான மெலோடி மியூசிக் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் அமைச்சிருக்காங்க அந்த ஃபார்ம்லேயே. அதை கேட்கக்கூடிய பசுக்கள் நிறையா பால் கறக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ ஆராய்ச்சியில் ஒரு வெளிநாட்டில் வந்துட்டு டென்மார்க்கில் கண்டுபிடிச்சி அதை சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள்லாம் எப்பயும் அதை சொல்லிட்டாங்க. நம்ம ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலதி இசையை கேட்டு எக்ஸ்ட்ரா பால் கறந்துச்சுன்ற மாதிரி. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் இசைக்கு அதை கேட்ட பசுக்கள் வந்து கூடுதல் பால் கறந்ததான் நம்ம வந்து புராணங்கள்லேயே படிச்சிருக்கோம்னா. அப்போ அவங்களுக்கெல்லாம் வெள்ளக்காரவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப சீனியர் இந்த மாதிரி விஷயங்களில். ஓகே, நம்ம இந்த சப்ஜெக்ட் போனோம்னா அப்படியே நான் உழவர் உலகம் வயலும் வாழ்வுன்னு அப்படியே போயிடுவேன். மாடை பற்றி இப்படி பேசிகிட்டு இருப்பேன், அப்புறம் மாடுக்கு, அப்புறம் அடுத்து தீவனம், இசையிலேருந்து தீவனத்துக்கெல்லாம் போயிடுவோம். ஓகே, இங்கே சப்ஜெக்ட் வந்துடுவோம். ஹார்மோன்ஸ் ஆஃப் மியூசிக். அது என்ன ஹார்மோன்ஸ் ஆஃப் மியூசிக்? அதான் ஹார்மோனி வரதுனால ஹார்மோன்ஸ் ஆஃப் மியூசிக். சில ராகங்களை கேட்டால் வந்து மழை வருதுன்றாங்க, தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி உள்ள ராகம்லாம் இருக்கும். நம்ம முன்னோர்கள் அவ்வளவு விஷயவாதிகள் கண்டு தொடர்ந்து அந்த ராகத்தை அசுர சாதகமாக பண்ணிட்டு பயங்கரமாக வாசித்தாங்கன்னா அதில் தீப்பிடிக்கிற அளவுக்கு சில ராகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு எபிசோட்லேயும் நம்ம ஒரு ஒரு ராகத்தை ரொம்ப நம்ம எனக்கு ரொம்ப ராக ராகத்தில் ரொம்ப நான் புரிவா அத்துப்படியான ஆள்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சினிமா பாட்டில் ஒரு குறிப்பிட்ட ராகத்தை பேஸ் பண்ணி இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருப்பாங்க, அதுலேயும் குறிப்பாக இசைஞானி இளையராஜா அவர்கள். இப்போ நான் டச் பண்ணது ராகம் ரீதி கவுளை. இந்த ரீதி கவுளை ராகத்தை யாராவது ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் லேச ஆலாபனை பண்ணால் கூட நம்மால் கீழே உள்ள ஆடியன்ஸில் பார்த்தீங்களா சின்னகண்ணன் அழைக்கிறான் பாட போகிறார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு அந்த ராகத்தை வந்து மனசில் பதிகிற அளவுக்கு இசைஞானி வந்து இசையமைச்சிருப்பார். இசைஞானிகிட்ட இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஏதாவது அந்த ராகத்தில் அப்படியே பியூராக அந்த ராகம் இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்வரத்தை மாற்றி கூட அவர் கம்போஸ் பண்ணுவார். ஏன்னா அது அவர்களுடைய உரிமை, அவங்களுடைய கம்போசிங் இல்லையா. இந்த ராகத்தில் தான் இசையமைக்கணும்னு அவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஆனாலும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ராகத்தை டச் பண்ணி ஒரு பாட்டு போட்டிருந்தாங்கன்னா அப்படியே அந்த ராகத்தை அந்த பாட்டை நீங்கள் அத்துப்படியாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஒரு கச்சேரியில் ராக ஆலாபனையே பண்ணிடலாம். இப்போ நானும் அப்படி தான் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து நான் சரளி வரிசை அப்படியே கரைச்சி குடிச்சு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தாட்டு வரிசை, அந்த வரிசை, இந்த வருஷம் நான் வேறு ரேஷன் கடை வரிசையிலாம் நின்றுக்கும் மொழியே. அந்த வருஷத்தில் நமக்கு அந்தளவு பரிச்சயம்லாம் கிடையாது. இந்த எங்களுடைய கோல்டன் ப்ரோ டிவியை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் சும்மா கொஞ்சம் ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு ஒரு எபிசோடில், ஏன்னா நான் அடுத்தடுத்த எபிசோடில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரீதி கவுளி ராகத்தில் திரைப்பட பாடல்கள் என்னென்ன வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய இசை மாமேதை பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடியிருந்தார் இந்த பாடியே இன்னொரு பாட்டும் போட்டிருக்காரு.
ஸ்ருதியில் ஒரே ராகத்தில் சினிமா பாடல்கள் இப்படி இப்படி இந்த பாட்டெலாம் வந்திருக்குன்னு சொல்கிறதுல இன்னொரு கஷ்டமும் இருக்குது. திரைப்பட பாடல்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடும் ஒவ்வொரு விதமான ஸ்ருதியில் இருக்கும். என்ன சொல்லப்போனால் நல்ல சாஸ்திரிய சங்கீதத்தை கரைச்சி குடித்த பாடகர்களை விட சாதாரண மெல்லிசை மேடையில் பாடக்கூடிய லைட் மியூசிக் சிங்கருக்கு திறமை அதிகம்னு தான் சொல்லுவோம். என்ன கேட்டால் ஏன்னா ஒரே கச்சேரியில் திடீர்னு ஒரு ஒன்று சுதியில் ஒரு பாட்டை பாடுவாங்க, திடீர்னு அஞ்சில் ஒரு சுதியில் ஒரு பாட்டை பாடுவாங்க, ஏழு சுத்தியில் ஒரு பாட்டை பாடுவாங்க. ஆனால் நல்ல சம்பிரதாயமாக ஒரே சாஸ்திரிய சம்பிரதாயப்படி முறையாக படித்த கர்நாடக சங்கீத வித்வானை விட அந்த லைட் மியூசிக் சிங்கர் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கரே இருந்துட்டு பல குரலில் பாடுவாங்க, பல ஸ்ருதியில் பாடுவாங்க. அதே மாதிரி இசைஞான இளையராஜா இப்போ இந்த ரீதி கவலையில் இந்த இரண்டு பாடல்கள் எல்லாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு பாடல்லையே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த ஒரு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் சுப்பிரமணியபுரம் படத்தில் அவரும் இந்த ரீதி கவலையில் இந்த பாட்டு போட்டிருக்காங்க. இசைப்பால் ஏஆர் ரஹ்மான் ஒரு பாட்டு போட்டிருக்காரு இதே ரீதி கவலையில். இப்போ ஏஆர் ரஹ்மான் இந்த ரீதி கவலையில் முதல்வன் படத்தில் இந்த அழகான ராட்சசியை முதல்வன் தானே, ஆமாம் முதல்வன் தான், முதல்வன் படத்தில் இசைப்போ ஏஆர் ரஹ்மானும் இந்த ராகத்தில் ஒரு பாடல் போடுறா, அதுதான் அந்த அழகான ராட்சசியை. இன்னைக்கு நம்ம கோல்டன் குரோ டிவி ஹார்மோன்ஸ் ஆஃப் மியூசிக்கில் ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு ரீதி கவலை ராகத்தை பார்த்தோம். அதில் இசைஞான இளையராஜா சின்னக்கண்ணன் அழைக்கிறான் தலையை குனியும் தாமரையே, ஜேம்ஸ் வசந்தன் சுப்பிரமணியபுரத்தில் கண்கள் ஏறென்றால் அந்த பாட்டு, அதுக்கப்புறம் இசைப்புயலோட அந்த அழகான ராட்சசியை ரீதி கவலையில் இசையமைச்சதுனால அப்படியே அழகாக அதனாலே என்னான்னு தெரில, அதில் வந்து அப்படியே அந்த ஒரு வெஸ்டர்னைஸான ஒரு சாங்கில் நல்லா அழகாக கடம் வந்துக்கிட்டே இருக்கும். விநாயகராம் அவர்களை கடம் வாசிக்க வச்சுருப்பார் அந்த பாட்டிலேயே. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த ஹார்மோன்ஸ் ஆஃப் மியூசிக்கில் பார்த்த ராகம் சின்னக்கண்ணன் அழைக்கிறான் ராகம், ஆமாம். ஏன்னா இளையராஜா அந்தளவு எல்லாரையும் ஒரே அவருடைய பாடல்களை வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு ராகத்தில் இசையமைச்ச பாடல்களை நம்ம அப்படியே அத்துப்படி அப்போ பாடி 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 பாடிக்கிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட நம்ம அவருடைய எந்தெந்த பாட்டில் என்னென்ன ராகத்தில் என்னென்ன பாடல் அமைச்சிருக்காரோ அந்த பாட்டையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த ராகத்தில் வந்து நம்ம அத்துப்படி ஆகலாம். வணக்கம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll be right back.